Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டெலிஷியஸான பேனகோடா அண்ட் டேட்ஸ் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனகோடாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மேங்கோ, ஒரு கப் மில்க், ஒரு கப் வாட்டர் மெலன், ஜெல்லி சாஷே. நான் இதில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர், அகர் அகர், இதை கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இதை நான் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த வாட்டர்மெலனை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மேங்கோவையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம இந்த அகர் அகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வாட்டர்மெலன் ஜூஸில் ஆட் பண்ணிக்கணும். நான் இதில் சுகர் ஆட் பண்ணலை. ஆல்ரெடி இதில் நிறையா சுகர் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் ஊற்றும் போது அப்போ தான் கீழே சிந்தாது. நீங்கள் ஒரு பவுலில் இந்த மாதிரி கிளாஸ் டம்ளரை க்ராஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு செட் ஆகும். அகரகர் கொஞ்ச நேரத்தில் செட் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி வச்சுருந்த அகரகர் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. இதில் நம்ம திரும்ப கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது நல்லா மெல்ட் ஆகும். இதை இப்போ எடுத்து நம்ம இங்கே வச்சுருக்க இந்த மேங்கோ மிக்ஸில் மொதல் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம இதை இந்த மேங்கோ சிரப்லேயும் ஊற்றிடணும். இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மேங்கோ மிக்ஸ் நல்லா கலந்துடணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்த வாட்டர்மெலன் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மேங்கோவையும் இதில் இப்போ ஆட் பண்ணிடணும். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ஒரு பவுலில் ஜெல்லி மிக்ஸை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பெனக்கொடா நல்லா செட் ஆயிடுச்சு. இது மேலே நான் இந்த ஜெல்லி சிரப் ஊற்றிடுறேன். இது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஜெல்லி சிரப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோ நம்மளோட சூப்பரான பேனகோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணுனா எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அடுத்து சூப்பரான டேட்ஸ் மில்க் ஷேக் பார்க்கலாம். வாங்க. 10 பேரிச்சம்பழம், ஒரு கப் பால், சுகர், பாதாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். டேட்ஸும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் இந்த மாதிரி சாக்லேட் சிரப் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஹனி இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ண டேட்ஸ் மில்க் ஷேக்கை இந்த கிளாஸில் ஊற்றிடுங்க. நான் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாதாம் டேட்ஸையும் இதில் ஆட் பண்ணிடணும். இதோ நம்மளோட டேட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.